வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 18ஆம் திகதி, மே மாதம், 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, இலங்கை சிங்கள பௌத்த நாடு, நாமே இதன் சொந்தக்காரர்கள். ஞானசார தேரர் கருத்து நேரில் மறுத்துரைத்து சகலருக்கும் நாடு சொந்தமென விளக்கிய அமைச்சர் மனோ கணேசன் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை சிங்கள பௌத்த நாடாகும். சிங்களவர்களே இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள். இங்கே வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் சிங்களம் படிக்க வேண்டும். சிங்களவர்களின் நல்லெண்ணத்தினால் தான் சிறுபான்மையினர் இங்கு வாழ்கின்றனர் என்று பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் நேரில் வாதிட்ட போதிலும், அதனை மறுத்துரைத்த அமைச்சர் மனோ கணேசன், இந்த நாடு சிங்கள, தமிழ், முஸ்லிம், பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்கர்களுக்கு சொந்தமான நாடாகும் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அஞ்சலி செலுத்துவதை தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது. எதிர்க்கட்சித் தலைவர் ர. சம்பந்தன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இறுதி யுத்தத்தின் போது பெருந்தொகையாக எமது மக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது எம் எல்லோரினதும் கடமை. அதனை தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ர. சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று பல்கலை மாணவர்களை சுற்றி வளைத்து கொழும்பில் கண்ணீர் புகைக்குண்டு பிரயோகம். 2 மணி நேரமாக மாணவர்கள் மீது தாக்குதல். 22 மாணவர்கள், 5 போலீசார் காயம், 7 பேர் கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. சைட்டம் தனியார் வைத்திய கல்லூரியை ரத்து செய்ய கோரியும், மேற்படி தனியார் மருத்துவ பட்டப்படிப்பு கல்லூரி தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் போலியானது என குற்றம் சாட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தும் பல்கலைக்கழக சமூகம் நேற்று நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மீது கொழும்பு விகாரமாதேவி பூங்காவினுள் சுற்றி வளைத்து போலீசார் கண்ணீர் புகைக்குண்டு பிரயோகம் செய்தனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. பிரபாகரனின் அழிவை இட்டு மனம் வருந்திய ஞானசார தேரர், பிரபாகரனை போன்று வரலாற்றில் இடம் பிடிக்குமாறு அமைச்சர் மனோவுக்கும் அறிவுரை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. பிரபாகரன் இருந்தபோது கிழக்கில் புராதன சொத்துக்களை அளிக்க முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே பிரபாகரனின் அழிவையிட்டு நான் வருந்துகின்றேன் என்று பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 9ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர பாணந்துறையில் 2 முஸ்லிம் கடைகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. பாணந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட எழுவில பகுதியில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான 2 வர்த்தக நிலையங்கள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் பதிவாகியுள்ளதாகவும், சந்தேக நபர்களை தேடி விசேட விசாரணை இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தோருக்கு வடக்கு கிழக்கில் இன்று நினைவேந்தல் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. தோப்பூர் செல்வநகர் நீனா கேணியில் பிக்கு தலைமையில் சென்று அட்டகாசம், 10 வீடுகள் சேதம், மக்கள் இடம்பெயர்வு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் நீனாங்கேணி பகுதியில் பௌத்த தேரர்கள் தலைமையிலான பெரும்பான்மை இன கும்பல் செவ்வாய்க்கிழமை இரவு புகுந்து பொதுமக்களை தாக்கியுள்ளதோடு 10 வீடுகளையும் ஆயுதங்களினால் தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சுடர் ஏற்றுவதால் அச்சுறுத்தல் இல்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. இறந்த ஒருவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீபம் ஏற்ற அல்லது நினைவு கூற எவருக்கு முடியும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபொன்சேகா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று வடகிழக்கில் பலத்த பாதுகாப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று 18ஆம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. திருமலை துறைமுகத்தை கைப்பற்ற அமெரிக்கா முயற்சி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்திய அரசாங்கம் இலங்கையுடன் இராணுவ ரீதியான உறவை பேண முற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டும் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை கருவியாக பயன்படுத்தி அமெரிக்கா இலங்கையின் இயற்கை துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்த சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, ஈழத்தில் செங்குருதி தோய்ந்த மிகப்பெரிய துக்க நாள் என்று. தரணியங்கும் நினைவேந்தல் நிகழ்வுகள், பிரதான நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. ஈழத்தமிழர் வாழ்நாளில் இன்று கருப்பு நாள். செங்குருதி தோய்ந்த மிகப்பெரிய துயர் படிந்த நாள். மாபெரும் மனித படுகொலை நடந்த நாள். முள்ளிவாய்க்கால் தந்த துயர வலிகளை மனங்களில் நிறுத்தி கொண்டு உயிர் பறிகொடுக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக சுடரேற்றி அஞ்சலி செய்யும் நிகழ்வுகளில் தமிழர்கள் ஈடுபடும் நாள். தமிழ் இனத்தின் மீது அரசாலும் அதன் படைகளாலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஆகப்பிந்திய மிக மோசமான படுகொலையின் பெரும் துயரம் நினைவேந்தும் நாள் இன்று என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று இலங்கை சிங்கள பௌத்த நாடு, அனைவரும் இதை ஏற்க வேண்டும், இலையில் நல்லிணக்கம் சாத்தியமில்லை என்கிறார் கலகொட அத்தே ஞானசார தேரர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. இதனை நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் அருட்தந்தையிடம் போலீசார் விசாரணை, சாந்தி எம்பி விசனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நினைவுக்கல் வைக்க முயற்சித்தார் என்று அருட்தந்தை எழில் ரஜன் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் போலீசாரால் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை பல்லின மக்களும் வாழும் நாடு, சிங்களவரும் இந்தியாவில் இருந்தே வந்தனர். மகாவம்ச கதை கூறி ஞானசார தேரருக்கு மனோ பதிலடி, தமிழும் அரச கர்ம மொழி என்று திடமாக எடுத்துரைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனையும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். காணாமல் போனோர் அலுவலக சட்டமூலத்தை உடன் அமுல்படுத்துக, அரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழுத்தம் என்ற தலைப்பிலான செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமல் போனோர் அலுவலகத்தை அமைக்கும் சட்டமூலத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசிடம் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அந்த செய்தி ஆறாம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அதுபோன்று காணாமல் போனோர் விடயத்தில் அரசின் அசமந்த போக்கு நம்பிக்கையை உடைக்கும், குடும்பங்களின் ஒன்றியம் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உடனடியாக உரிய பதிலை அளிக்காத விடத்து இந்த அரசு மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை உடைந்து போய்விடும் என்று காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி மூன்றாம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, உத்ரு மெத அமதி குட்டம அணை என்று வெளியாகியுள்ளது. வடமத்திய மாகாண சபையில் இரண்டு அமைச்சர்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய அமைச்சர்கள் இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, NCPC ஃபோர்த் மினிஸ்டர் ரீப்ளேஸ்ட் என்று வெளியாகியுள்ளது. வடமத்திய மாகாண சபையில் ஏற்கனவே மூன்று அமைச்சர்கள் பதவி விலக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினமும் மற்றொரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை ஒன்றிணைந்து நினைவு கூறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் வகையிலான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று இடம்பெறவுள்ளது. முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர்களை இழந்தும் உடைமைகளை இழந்தும் பெரும் அவலங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த யுத்தத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்டதுடன் யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருந்தன. எனவே இவ்வாறான குற்றங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டிய தேவைப்பாடும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த விடயத்திலும் அரசாங்கம் உரிய வகையில் செயற்படவில்லை. எனவே முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று 8 வருடங்கள் ஆகிவிட்டன.
இனியும் கால தாமதப்படுத்தாது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தவும் அவர்களுக்கு நீதியை தாமதமின்றி கிடைக்க செய்யவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் அதிகரிக்கும் சிறுவர் கடத்தல் சம்பவங்கள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஆட்களை குறிப்பாக இளம் சிறார்களை கடத்தி சென்று கப்பம் கோருவது அல்லது துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தும் சம்பவங்கள் அண்மை காலங்களில் அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. நாட்டில் கடந்த 5 மாதங்களில் சிறுபிள்ளைகள் கடத்தப்பட்டமை தொடர்பாக 47 முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பெருந்தொகை பணத்தை கப்பமாக பெற்றுக்கொள்வதற்காகவே சிறுபிள்ளைகள் கடத்தப்படும் சம்பவங்கள் அநேகமானவை காணப்படுகின்றன. பெரும்பாலும் பிள்ளைக்கு அறிமுகமானவர்களே இக்குற்ற செயலின் பின்னணியில் இருப்பதும் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது. பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் அதிக கவனம் செலுத்தாமல் இருப்பதும் கடத்தல் பேர் வழிகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றது எனவும் விசனம் தெரிவிக்கப்படுகின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தமிழர் நினைவுகளிலிருந்து பிரிக்க முடியாத மே 18 என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. கண்ணீரும் குருதியும் கலந்து மாபெரும் தியாகங்களால் கட்டப்பட்டு கொண்டிருந்த தமிழ் மக்களின் பெரும் கனவை பேரினவாதமும் அதன் சகாக்களும் சேர்ந்து சிதைத்த நாள் மே 18. முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட மிக பயங்கரமான இனப்படுகொலையின் பல வலிகளை விதைத்து போன நாள் இன்று. இன்றைய நாளில் கௌரவமான சமமான உரிமைகளுடனான வாழ்தலுக்காக போராடிய இனமொன்றின் மீது ஈவிரக்கமின்றி யுத்தம் ஒன்றை கட்டவிழ்த்துவிட்ட முன்னைய ஆட்சியாளர்கள் பௌத்தத்தின் போதனைகளை தூக்கி எறிந்துவிட்டு தங்களால் முடிந்த அனைத்து வழிமுறைகளாலும் தமிழ் இனத்தை இம்சித்தனர் என்பதை நினைவு கூறுவோம் என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் தோட்ட நிர்வாகங்களின் அண்மைக்கால செயற்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் கவலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. தோட்ட நிர்வாகங்களின் அண்மைக்கால நடவடிக்கைகள் திருப்திகரமானதாக இல்லை என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் வடகொரிய எல்லையில் ராணுவ மோதல் இடம்பெறுவதற்கு உயர் சாத்தியப்பாடு உள்ளது, தென்கொரிய ஜனாதிபதி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று ஆப்கானிஸ்தான் தொலைக்காட்சி நிலையத்திற்குள் ஊடுருவி ஆயுததாரிகள் தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு, 17 பேர் காயம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகியிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசிக்க முயற்சித்த நபர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கின்றது. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் வடக்கு பக்க வேலியின் மீதாக ஏறி அந்த மாளிகைக்குள் அத்துமீறி பிரவேசிக்க முயற்சித்த நபர் ஒருவர் அவ்வழியாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இரகசிய சேவை உத்தியோகத்தர்களால் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இந்திய செய்திகள் பக்கத்தில் என் முடிவில் மாற்றமில்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. என் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை, அரசியலுக்கு வருவது குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் மீண்டும் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கருணாநிதி கூறிய ஒரு வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றோம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. கருணாநிதி கூறிய ஒரு வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றோம், இல்லையென்றால் எப்போதோ ஆட்சியை கவிழ்த்திருப்போம் என்று திமுக துணை பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய யாழ் பிராந்திய பத்திரிகைகள் யாவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் தமது பிரதான செய்திகளை வெளியிட்டுள்ளன. உதயனின் பிரதான செய்தி, முள்ளிவாய்க்காலில் இன்று பெருந்துயர் நினைவேந்தல் காலை 9:30 மணியிலிருந்து 3 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்துமாறு அழைப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வலம்புரியின் பிரதான செய்தி, முடிவுறாத துயருடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று
தாயகமெங்கும் அஞ்சலி நிகழ்வுகள் என்ற தலைப்பிலும், காலைக்கதிரின் பிரதான செய்தி தமிழ் இன பேரவலத்தின் 8ஆம் ஆண்டு நினைவாக முள்ளிவாய்க்காலில் என்று நினைவேந்தல், இன்று காலை 9:30 முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற தலைப்பிலும் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரம். நல்லாட்சி அரசு பாரிய கடன்களில் மூழ்கியுள்ள நிலையில் மீண்டும் கூட்டு நிறுவனங்களிடம் மேலும் 450 மில்லியன் டாலர் கடனை பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம். இந்தியாவில் நீதிபதி கர்ணனின் விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கு மனநோய் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற போர் குற்றங்கள் குறித்த விசாரணைகளுக்காக வெளிநாட்டு நீதிபதிகள் வேண்டும் என்று ஒரு சாராரும், வெளிநாட்டு நீதிபதிகள் வேண்டாம் என்று ஒரு சாராரும் கூறி வருகின்றனர். இவ்விரண்டு விடயங்களையும் சேர்த்து பேசுவதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.